இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும். அப்படி என்னோட அக்காவை வரவழைத்தால இருந்தாலும் இருந்தாலும் என் தங்கை அங்கதனை கூட்டி வந்து விட்டார். பிறகு அக்கா கிட்ட ஒத்தனை கேட்க வேண்டும். ஆகட்டும்.
நீர் வளம் நில வளம் செடி வளம் பணம் மேலத்தான் வீணா போகுது. வாத்திக்காரன் சொல்ற மாதிரி அடியில் பட்டியா ஆயில் பட்டினா நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஓகே வண்டர்ஃபுல். பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் கலையும் கொண்ட கலை அசல் சபையில் அமர்ந்திருப்பாங்க. வணக்கம் தனக்கலவி. இங்க வந்திருக்கும் மாணவருக்கும் நம்மளுடைய கலைக்குடி சார்பாக முத்தான முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வணக்கம்.
தெரியல ஒருத்திக்கு ஒரே மகள பருத்தி பருத்தி காட்டுல புடிச்சுக்கிட்டு சேர்த்தாங்க. டேய் அதான் சொன்னாங்க கசகசனுக்கு தான் கத்தால இவன் காதுல கத்தலாம் பித்தாளன்னு. புருஷனுக்கு தெரியாத தோடு எடுத்தாளா புருஷகார வச்சானா சூடு. டேய் பித்தார்கள் வேறவுக்கு போனாலா கத்தால முன்ன அப்படியே கொத்தோட ஏறிச்சாளா. இவள உத்துப பத்தினு இந்த ஆயில்பட்டுல ஊர்கோளம் போனாளா உத்துப பத்தினு ஊர்கோளம் போனாளா வீட்டுக்கு ஒரு சுண்ணி பதினேழு வருஷமா வாங்கிட்டு இருக்குது என்ன ஓட சுத்தி உன் ஆட்சி கூட எத்தனை பாக்குறேன் நீ கேளுமா என்னுடைய என்ன கை வாட்டா பிள்ளையா கை வாட்டா அப்படி இப்படி போயிட்டு தான் வரும் யாரு வீட்டு பாப்பா அப்பா அடிக்காத கேள்றி அண்ணா அத சத்த மூடு எனக்கு யாரும் அதுலயே தான் டேய்
Thank you.
சொல்வார்கள் Thank you.
என்னுடைய பாதத்தை படித்தபடினால் ஆறு தங்கைமார்களா சுகமாய் வாழ்வாய் அம்மா அகட்டும் கன்னிமார்களும் மலர்ப்பு நந்தவனம் சென்று மலர்பறிச்சு வந்து அண்ணனுடைய பாதமும் செய்வேன் இல்லையா? இன்றைய தினமாக சரிக்க நாம எங்க செல்ல வேணும் தெரியுமா?
அதாவது நாட்டில வாங்க இரு. எந்த வனம் அதாவது பூக்கள் சிறுசில் பாக்குறதுன்னு சொல்லி இதே மாபுரி நாட்டை தேடி வந்துட்டோம் இல்லையா? இதோ பார்ப்பதற்கு இந்த அதாவது நந்த வன சோலைகளும் பூ மலர்களும் சிறுசில் பார்க்கிறது. ஐயோ இங்க பாருமா, மல்லி பூலும் மல்லி பூடா மல்லி பூ கனகா மர பூ அங்க பாருமா. அந்த வைகுந்த வாசல் பாதப்பூசிக்கு போகலாம் இல்லையா? உடனேமா உடனே போலாமே. ஏழு பேரும் வந்து ருக்மாவுடைய தோட்டத்துல பல வகை மலர்களை பறிச்சு பறித்து அந்த ஸ்ரீ நம நாராயணனுடைய பாத பூசைக்காக எட்டு சென்று விட்டார்கள். அதே வேளையில் ருக்மாவுடன் போட்ட உத்தரவின்படி காவலர்கள் வனத்துல தேடி வரும்போது வனத்துல என்ன நடக்குது என்று தெரியும் பாரு. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.